ஒரு கார்பரேட் எதிர்த்து போராடுறாங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு பயம் இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டுங்களுக்கு பின்னாடி இந்த உண்மைகளை காலேஜ் பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி பரப்புகிறாங்க. ஸோ இதனால் நாளைக்கு ஒரு மாற்றம் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா இந்த விவசாயிகளுக்கு, ஏன்னா உணவளிக்கும் விவசாயிகளுக்கு திரும்பி நம்ம என்ன யோசிச்சு பார்க்குறோமான்னு கூட சொல்ல முடியாது. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். டக்கர் டக்கர் முடிகிறப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீ எதுக்கு ஜல்லிக்கட்டு பற்றிலாம் சொல்கிற, வெளிநாட்டு நாய்கள், வெளிநாட்டு இம்போர்ட்டட் டாக்ஸ், அதுக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு போய் இன்றைக்கி நம்ம நாட்டு நாய்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் பறையா டாக்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடே சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹிப்ஹாப் தமிழ் வணக்கங்கள். இளைஞர்களுக்கு இன்றைக்கி சமுதாய அக்கறை எல்லாருக்கும் அதிகமாகவே இருக்கணும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் டக்கர் டக்கர் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் எப்போவுமே பண்ணுவோம், ஏன்னா நெட்டில் இன்டர்நெட் இருக்குது, இப்போ நெட்டெல்லாம் வந்துச்சு, இப்போ ஃப்ரீ நிறைய இடத்துல. ஸோ என்ன பண்ணுது, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ்புக் போகிறது, எவனோ ஒருத்தன் ஒரு போஸ்ட்டை போட்டிருமா, இது நான் என் காலேஜில் பண்ணேன். ஒரு ஹீரோ ஃபோட்டோ போட்டோம்னா அடியில் போயிட்டு நமக்கு வேறு ஹீரோ பிடிக்குன்னா உங்களால் மொக்கடா. ஸோ இன்றைக்கி வந்து நெட்டில் அவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு. பட் இந்த இன்டர்நெட்டை வச்சே இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. நான் ஒரு என்ஜிஓ பற்றி படித்தேன், நெட்டு மூலமாக ஆட்களை சேர்த்து வந்து கோவை அருகில் நிறைய குளங்கள்லாம் தூர் வாடுறாங்க, எல்லாம் வந்து காலேஜ் பசங்க. இந்த மாதிரி நெட்டு மூலமாக பரவிட்டு இருக்கிற எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய பாடல்கள் மூலமாக ஏதோ ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருந்தேன். டக்கர் டக்கர் முடிகிறப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீ எதுக்கு ஜல்லிக்கட்டு பற்றிலாம் சொல்கிற அப்படின்னு. நான் ஏன் சொல்லக்கூடாது, யாவை வேணால் சொல்லலாம். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு அக்கறை, சமுதாய அக்கறை இருக்குது, சமுதாயத்தில் ஒரு சின்ன அநீதி தீங்கு விளைவிக்கிறாங்க யாரோ அப்படின்னா அதை எதிர்த்து எவன் வேணால் குரல் கொடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் அது போக அதோடு நின்றக்கூடாது. நம்ம ஒரு கருத்தை சொன்னோம், வி மஸ்ட் ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச் அப்படிங்கிறனால ஒரு காளமாடு வாங்கினேன். அந்த காளமாடு வந்து மதுரையில் இப்போ வளர்க்குது. இப்போ காங்கேயம் கேட்டல் ஷோ நடந்துச்சு ஈரோட்டில், அதில் வந்து தேர்ட் ப்ரைஸ் அடித்தான் மருது அப்படின்னு சொல்லி, டக்கர் டக்கர் வீடியோவில் கூட வருவோம். ஸோ இப்போ தேர்ட் ப்ரைஸ் அடித்தான். ஸோ அதோடு நின்றக்கூடாது. நம்ம ஒரு சோஷியல் விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா வி மஸ்ட் ப்ராக்டிஸ் வாட் வி டூ. ஸோ ஏதோ காளை வளர்த்துறேன். அடுத்து வந்து கோம்பை அப்படின்னு ஒரு தமிழ் ப்ரீட் நாய் இருக்குது. கோம்பைங்கிறது ஒரு ஊர். நம்ம வந்து எல்லாருமே வந்து ராட் வீலர், டாபர்மேன் இதெல்லாம் வந்து எப்படின்னா சிங்கத்தை வேட்டையாடுவாங்க இந்த கோம்பையை வச்சு, அவ்வளோ ஃபெரோஷியஸ் அண்ட் அவ்வளோ பெட்டுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீட் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து கோம்பை, ரெண்டு கோம்பை பியூரான ப்ரீடை வாங்கி இது பண்ணலான்ட்டு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஒரு கோம்பை ஒரு ராஜபாளையம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஸ்டுடியோவில் வந்து இப்போ அதுக்கு வந்து நிறைய இது டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் மதுரையில் வளர்கிறாங்க. இந்த படம்லாம் முடிச்சு திருப்பி ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்துடலான் இருக்கேன். ஸோ நான் வந்து எனக்கு என்ன, வி மஸ்ட் ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச்சில், அதனால் இந்த மாதிரி ஒரு லீனேஜ், வெளிநாட்டு நாய்கள், வெளிநாட்டு இம்போர்ட்டட் டாக்ஸ், அதுக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு போய் இன்றைக்கி நம்ம நாட்டு நாய்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் பறையா டாக்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு டேர்மை வச்சு அப்படி டேர்ம் பண்ணுறாங்க. இது நம்ம நாட்டு நாய்களை உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்ற நாய்களோட லீனேஜில் வந்து நம்ம நாட்டு நாய்களும் இருக்குது. டிசீஸ் ரெசிஸ்டன்ட், மோஸ்ட் ஈஸிலி மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சில கார்ப்பரேட் கம்பெனிகள் அதுலேயும் ஒரு சதி இருக்குது. ஸோ நான் வந்து அதை அடுத்து கொண்டு வரலான் இருக்கேன். ஸோ வந்து சமூக பொறுப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நடக்கிற விஷயத்திலே கூடவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வெளிக்காட்டுறது தான் அக்கறை. ஸோ இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் பயங்கர அக்கறை இருக்குது. நம்மளால் யாராக ஒரு நாலு பேருக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்டு இதுக்கு நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியாளனா அதெல்லாம் கிடையாது. தினம் தினம் ஏதாவது இப்போ நாய் எல்லோரும் வீட்டில் வளர்க்குறோம், என்ன ஒரு லேப்ரடாரோ ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ வாங்கி வளர்ப்போம், ஒரு கோம்பை ஒரு ராஜபாளையம் வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா அது நம்மளோட அடையாளம். அது இன்னொரு வசதி என்னென்னா அது நம்ம ஊர் நாய்ங்கிறனால அது என்ன வேணால் சாப்பிடும், நம்ம சாப்பிட்றது சாப்பிடும். ரெண்டாவது அது பயங்கர டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த எல்லா மித்த சொன்ன எல்லா நாய் வகைகளை விட இது உபயோகமாகவும் இருக்கும். மனிதன் முதன் முதல் விலங்குகளை வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்ததே என்னென்னா அது அவனோட வாழ்க்கையோட ஒன்றி வளரணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த பர்பஸை அது சர்வ் பண்ணுது. இது ஒரு சாதாரண விஷயம். நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தமிழில் எவ்வளோ 25 இயர்ஸாக இருக்கேன், எனக்கு 25 வருஷமாக இந்த கடைசி 5 வருஷத்தில் தான் தமிழ் இந்த இதெல்லாம் வந்து இது வருது, அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணங்கிறீங்க, கிடையவே கிடையாது. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வெஸ்டர்ன் மோகம் உள்ளே வரப்போ நம்ம எல்லாம் அது கூட ஜம்ப் ஆகி போயிட்டோம். ட்ரெண்டு கூட நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். எது அன்றைக்கி ட்ரெண்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கொண்டு வந்த ஆல்பமில் நானும் வந்து தமிழ் என்பது ஒரு காலை அப்படி பேசிட்டு இருந்தால் யாரும் பிடிக்காது. நான் என்ன பண்ணேன், தமிழ் இருக்கிற விஷயங்கள் எடுத்து ட்ரெண்டாக மாற்ற ஆரம்பித்தேன். ஒரு மீசை முறுக்காகட்டும், இல்லை ஒரு வேட்டி சட்டை முறுக்கு மீசை ஸ்வாக், வேட்டி சட்டை ஸ்வாக்னு வேட்டி சட்டை போட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ட்ரெண்டு. பசங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சது, அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது பிடிச்சக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஒரு படம் பிடிச்சாதான் அதை பற்றி அதை அனலைஸ் பண்ணுவோம்.
பிடிக்கலனா கண்டுக்கவே மாட்டோம். எல்லா விஷயமும் அப்படி தான். ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சனால என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, என்ன தமிழ் தமிழ்ங்கிறாங்க, என்ன இந்த தமிழ் அப்படின்னா, இப்போ எங்கள் ஆல்பம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதை பற்றி சொல்லிடுவோம், தமிழ் என்பது எவ்வளோ சிறப்பான ஒரு மொழி, இது நம்ம அடையாளம். இப்போ கூட வீடியோலாம் அடையாளம் அழிஞ்சிட்டா தாய்நாட்டில் கூட நீ அகதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும். இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு வந்து ஓ கரெக்டு அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. எனக்கு இதை எங்கள் அப்பா சொன்னார், நிறைய பேருக்கு இதை சொல்கிறதுக்கு வந்து நிறைய இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அவங்களுக்குலாம் இப்போ நான் சொல்கிறேன், அவங்க ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த விஷயம் பரவும். அப்படி வந்து இது ஒரு நான் இப்போ தமிழன் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டெடி ஃபேன் பேஸ் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெட்ஒர்க்காக வளர்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க மியூசிக்காக மட்டும் எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக பார்த்துலாம் அவங்க ஃபேன் ஆகலை, டோட்டலாக நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஏற்று தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க அதை இன்னொரு ஒரு 2 மில்லியன் அவங்க ஒரு 2 மில்லியன் சொல்லி உலகத்தை சுற்றி 8 கோடி தமிழர்கள் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்யூனிட்டி. ஸோ நம்மளுக்குன்னு நிறைய விஷயங்களுக்கு பெருமைகள் இருக்குது. உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய மனிதர்களும் நாம் தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல சொல்ல தான் ஒரு பெருமை வரும். இந்த பெருமை வச்சு நீ என்னடா பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். இட்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோதான். ஸோ அதை வந்து சொல்கிறோம், இன்றைக்கி அது வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லைங்க, இந்த இதை யூத் அக்செப்ட் பண்ணி அவங்க அதை பரப்புகிறாங்க. நான் ஒருத்தர் மட்டும் சொன்னால் இது பரவாது, அது அவங்க ஒத்துக்கிட்டனால தான் எனக்கு இப்போ தமிழ்னு ஒருத்தர் இருக்கேன். ஒரு கார்ப்பரேட் எதிர்த்து போராடுறாங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு பயம் இருந்தாலும், என்ன ஒரு மனிதனாக வாழ்ந்து ஒரு 50 வருஷம் வாழ்கிறோம் வரோம் போகிறோங்கிறது வந்து ஒரு விஷயம், ஏதோ ஒன்றுக்காக நின்றுருக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பசங்களாம் கேட்டேன், என்னடா பண்ணிடுவோமா அண்ணன், ரெடி ஓகே பண்ணலாம்டா அப்படின்னு தான் இதை பண்ணோம். ஸோ வந்துட்டு இது காரணம் என்ன, என் டீமு ப்ளஸ் இந்த இது வந்த உடனே அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த மீம்ஸு, இது மாதிரி இது நடந்துச்சு 2008 இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு எல்லாரும் மீம் போடுறாங்க, இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்றாங்க. அதை எதிர்த்து எந்த சக்தியும் நிற்க முடியாது. இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டுங்களுக்கு பின்னாடி இருந்த உண்மைகளை காலேஜ் பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி பரப்புகிறாங்க. ஸோ இதனால் நாளைக்கு ஒரு மாற்றம் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லைங்க. இந்த விவசாயிகளுக்கு, ஏன்னா உணவளிக்கும் விவசாயிகளுக்கு திரும்பி நம்ம என்ன யோசித்து பார்க்குறோமான்னு கூட சொல்ல முடியாது. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க ஜென்ரலாகவே விவசாயிகளுக்கு என்னென்னா என்ன சிட்டியில் இருக்கவங்க என்ன நம்மளை பற்றி கண்டுக்கிறாங்க அப்படின்னு, இது நம்ம அவர்களுக்கு செய்த ஒரு நன்றி, ஒரு நன்றி கடன்லாம் அவங்களுக்கு செலுத்த முடியாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நன்றியாக இது கண்டிப்பாக அமையும். நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா, பொழுதுபோக்குற விஷயத்துக்காக போராட ஆரம்பிச்சிட்டோம். நெட்டில் வந்து போய் ஏன்னா ஏன் ஆள் பெருசு மூவாள் பெருசுன்னு பொழுதுபோக்கை வந்து போராட ஆரம்பிச்சிட்டோம். போராட்டத்தை வந்து பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு உண்மையான போராட்டம் போய்கிட்டு இருக்கு, அதை வந்து அப்படியே பார்த்துட்டே சூப்பராக இருக்குது ஜல்லிக்கட்டான் ஏதோ A1 A2 மில்க் மேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் தப்பாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் எனக்கு என்னென்னா, கலையை வந்து ரசிக்கலாம், அதுக்காக கலைஞனை வந்து அப்படியே ஒரு தலைவனாகவும் ஃபாலோ பண்ண முடியாது. என் கருத்துக்கள் படித்தான் அந்த கருத்துக்களை மட்டுமே நேசிக்க வேண்டுமே தவிர என்னை நேசிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என் மேலே அன்பு செலுத்துறீங்க, உங்கள் அன்புனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். அதுக்கு நான் சரியான கைமாறு செய்யணும்னா உங்களை தப்பான பாதையில் அழைச்சிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ அதனால தான் இன்னி வரைக்கும் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேன்ஸ் ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ்ன்னு நிறைய பேர் வராங்க. அவங்கள வந்து நான் சொல்கிற கருத்துக்களை எங்காவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் அந்த காங்கேயம் கேட்டல் ஷோவில் அவங்க அப்பா வந்து பைக் வாங்கி தரேன்ருக்காரு பையனுக்கு, ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கான அந்த பையன். நான் இதை கேள்விப்பட்டேன், பைக் வாங்கி தரேன்ருக்காரு, பைக் வேணாப்போ எனக்கு ஒரு மாடு வாங்கித்தானு வாங்கி ஒரு காலை வாங்கி வளர்த்துட்ருக்கான், அந்த கேட்டல் ஷோக்கு அவர் எடுத்துகிட்டு வரான். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்காங்க. இதுக்காக வந்து அவங்க இப்பாப் தமிழா ஃபேன், அதனால தான் நான் காலை வாங்கினேன் அப்படி தமிழண்டா நிறைய பேர் டாட்டு குத்திக்கிறாங்க. இப்பாப் தமிழா ஃபேன் அதை நான் குத்திக்கிறேன், அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் குத்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கருத்து, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவனும் தலைவன், சரியான பாதையில் நடக்கும் ஒவ்வொருவனும் தலைவனே.